வணக்கம் கேடா, ஜூன் மாதம் 6 நாள். வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் நினைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நாளில் தியாகி பொன் சிவகுமாரனின் 49வது நினைவை நேற்றைய நாளில் சுமந்தாலும் சுற்றுச்சூழல் காரணமாக நாங்கள் இந்த நாளில் அதை நினைவு கூறுகின்றோம். தமிழீழ மாணவர் எழுச்சி நாளாக அந்த மாவீரனுக்கு எங்கள் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இத்தனை நாள் வரையில் தாய மண்ணின் மண்மீட்பு போரில் ஆகுதியான அத்தனை மாவீரர்களுக்கும் வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு விதையுண்ட வித்துக்கள் யாவும் வீரியம் கொண்ட உணர்வு கொண்ட மாந்தருக்குள் அகமாக அது மிளரும் என்ற வகையில் தொடர்ச்சியாக எங்கள் மண்மீட்பு போரில் களமாடிக்கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்கின்ற ஒரு காற்றலை பொழுது அந்த வகையில் எங்களோடு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார். அதற்கு முன்பாக இத்தனை நாள் வரையில் வீர விடுதலை வரலாற்றை எழுதிய அத்தனை மாவீரர்களுக்கு உங்கள் வீர வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றோம். ஒருவன் வரலாற்றை படைப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்க துணிகின்றானோ அவன் பின்னால் மக்கள் இணைவார்கள். காற்றலையில் வணக்கம் கேட்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக மக்களுக்கு நடக்கின்ற அநீதிக்கு எதிராக பல்வேறு வழியிலும் பாராளுமன்றத்துக்குள்ளும் சர்வதேச சமூகத்திலும் அவற்றை கடந்து மக்களோடு மக்களாக கள முனைகளிலும் நின்று அஞ்சாமல் போராடி கொண்டிருக்கின்ற திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தாக்கிய புலனாய்வு துறையினர் சிங்கள கைக்கூலிகள் தொடர்ச்சியாக நடத்துகின்ற அடக்குமுறையின் தொடர்ச்சியாக இப்பொழுது அவருக்கு விடுக்கின்ற வெளிநாடு செல்வதற்கான தடை உத்தரவு உளவியல் ரீதியாக பல்வேறு தாக்குதல்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றவர்கள் கள முனையிலும் உடல் ரீதியாகவும் தாக்கியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கொலை அச்சுறுத்தல் நடந்திருக்கின்றது. இவை கடந்து அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவராக தொடர்ச்சியான அடக்குமுறைகள் எங்கள் மக்களுக்காக போராடுகின்றவர்களுக்கு மக்களுக்கான அரசியலை செய்வதே உண்மையான அரசியல் தலைமைகளுடைய கடன். அதை உணர்ந்து காலத்தை செய்து வருகின்ற மக்களோடு நின்று மக்கள் பக்கம் நிற்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை காற்றலைக்கு நிற்கின்றோம். இன்றைய நாளிலும் அங்கே ஒரு திட்டமிட்ட ஒரு இனவாத செயற்பாடு பாராளுமன்றம் ஒன்றில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த செய்திகளோடு வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. வணக்கம். அதாவது சமகாலத்தில் உங்களுக்கு நடக்கின்ற அநீதியான செயற்பாடுகள் யாவும் எங்கள் இனத்துக்கானவை என்று ஒவ்வொரு தமிழனும் எண்ண வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற வகையில் எங்களுடைய கேரிய மண்ணிலும் நாங்கள் இன்றைய நாளில் இலங்கை துணை தூதரத்துக்கு முன்பாக ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கின்றோம். கேரிய தமிழ் சமூகம் மாணவ சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த போராட்டத்தில் அனைத்து தமிழர்களும் இணைந்து இந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சர்வதேச சமூகத்துக்கு நன்கறிந்த முகமான உங்களுக்கே ஒரு இப்படி ஒரு அநீதி நிகழ்கின்ற பொழுது சாதாரண மக்கள் இப்பொழுது கைதாகி இருக்கின்றவர்கள் இருவர் இவர்கள் மட்டுமல்ல ஊடக பிறப்பிலும் பலருக்கு அச்சுறுத்தல்கள் கைதுகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இந்த அவலம் என்பது தொடர்கின்ற இனப்படுகொலையின் கூறுகள். இவை கடந்து இப்பொழுது இலங்கை அரசு நல்லிணக்க கரம் நீட்டலை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு கை நீட்டியிருக்கின்றது. வாரங்கள் அபிவிருத்தியில் ஒன்றாகுங்கள் என்று. எனவே இந்த வேளையில் தமிழ் மக்கள் விழிப்பு ஒன்றுதான் விடுதலைக்கு ஒரே வழி என்ற வகையில் சிந்திக்க வேண்டியவர்கள். எனவே இந்த பல்வேறு அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகளுக்குள்ளும் அஞ்சாறிஞ்சினராக போராடி கொண்டிருக்கின்ற உங்களுடைய பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள விளைகின்றோம். எடுத்து வாருங்கள். ஆமா, இது இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக வந்து விசேஷமாக நாங்கள் அந்த தையட்டி
விஹாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஊழியம் சம்பந்தமாகவும் குருந்தூர்மனை விடயங்கள் சம்பந்தமாகவும் ஏனைய திருகோணமலையிலே நடைபெற்ற ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை சம்பந்தமாகவும் வந்து நாங்கள் தீவிரமாக வந்து இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற வகையிலையும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலையும் செயல்படுற ஒரு பின்னணியிலே எங்களுடைய அமைப்பு மக்கள் மட்டத்திலே வந்து கணிசமான ஒரு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பையும் வளர்த்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே வந்து இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே இளைஞர்களுடைய ஒரு விளையாட்டுக் கழகம் எங்களை அழைத்து எங்களோடு ஒரு உரையாடல் ஒன்றை வைத்து வைத்ததின் பிரகாரம் நாங்கள் 2ஆம் தேதி ஒரு சந்திப்பொன்றை மேற்கொண்ட பொழுது அந்த சந்திப்புல வந்து இப்பொழுது அனைவருக்கும் தெரிஞ்ச வகையில வந்து ஸ்ரீலங்காவுடைய காவல்துறை நடந்து கொண்டது. நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக எங்களை பழி வாங்குறதுக்கும் விட இந்த மக்களை எங்களிடம் இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு இடைவெளியை பேண வைக்கிறதுக்குரிய ஒரு தீவிர முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவுக்கு நன்றாக தெரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னேற உறுப்பினர்களை வந்து இப்படிப்பட்ட செயற்பாடுகள் ஊடாக பெரிய அளவில் வந்து பயப்படுத்த முடியாது. நாங்கள் தொடர்ந்தும் எத்தனையோ அச்சுறுத்தல்கள் மட்டத்திலேயும் வந்து நாங்கள் விடாமல் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். அப்ப இதன் நோக்கம் வந்து விசேஷமாக வடமராட்சி கிழக்கு வாழ் மக்களிடமும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் குறிவைத்து அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கிற வகையில்தான் இந்த அண்மை காலமாக 2ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகின்ற சம்பவங்கள் அமைந்துள்ளதாக நாங்கள் கருதுகின்றோம். அப்ப அதுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்றால் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து மிக இறுக்கமாக நின்று அவர்களை பல்வேறு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்தந்த நேரம் அவர்கள் செய்கின்ற சட்டவிரோத செயற்பாடுகளை வந்து அம்பலப்படுத்துவோம் என்று நினைக்கிறேன். பெரிய அளவுல வந்து எதிர்பார்க்கி அப்ப அது கணிசமாக வந்து உலகளாவிய ரீதியாக பரவப்பட்டு அம்பலப்பட்டு போயிருந்த ஒரு நிலையிலே இப்பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களை ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பிழையான தவறான சடவிரோதமான அவர்களுடைய செயற்பாடுகளை வந்து நம்பாமல் வைக்கிறதுக்குரிய ஒரு 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 முயற்சியாகத்தான் அண்மை காலமாக வந்து அந்த மருதங்கணி போலீசினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதான் எங்களுடைய கருத்து. விசேஷமாக அந்த 2ஆம் தேதி நடைபெற்ற அந்த சந்திப்பிலே வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் வந்து அந்த மக்களை ஒரு பயபீதிக்குள்ள தள்ளி இறுதியில வந்து ஏன் இந்த சோழி என்று சொல்லி அவர்கள் எங்களிடமிருந்து விலகி நிக்கிறதுக்குரிய அந்த முயற்சி வந்து தலைகீழா மாறி வந்து நாங்கள் போலீஸை அம்பலப்படுத்தி பயமில்லாமல் வந்து அவர்களை அம்பலப்படுத்தலாம், அவர்களை சவாலுக்கு உட்படுத்தலாம், சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டு கை கட்டி பார்த்துக்கொண்டு அனுமதிச்சு கொண்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு நிலைமை கணிசமாக மக்கள் மட்டத்தில வந்து போயிருக்கிற நிலையில வந்து இப்பொழுது சிங்கள மக்களும் அந்த சட்டவிரோத செயற்பாடுகளை நம்ப கூடாதுன்றதுக்காக இப்பொழுது இனவாதத்தை கைக்கு தூக்கி அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து சிங்கள மக்களை பிழையாக வழங்கி நடத்துறதுக்கு இல்லாட்டி திசை திருப்பதற்கு ஒரு தீவிர முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இதுல நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் எந்த அளவுக்கு ஒரு இனவாத கோணத்திலே வந்து செயல்படுறார்கள் என்றது சிங்கள ஊடகங்களிட ஒரு முற்போக்குவாத தரப்புகளே வந்து அம்பலப்படுத்துகின்ற ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கு. மற்றது இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விடயங்களிலே வந்து ஒரு சில இனவாத தரப்புகளை தவிர வந்து மற்ற தரப்புகள் பெரிய அளவுக்கு வந்து
எங்களுக்கு எதிராகவும் போலீசுக்கு ஆதரவாகவும் வந்து இந்த விதத்திலேயும் வந்து கருத்து தெரிவிக்காமல் தான் இருக்கிறோம் என்று இந்த பாராளுமன்றத்துக்கு நீங்கள் சென்று உரையாற்றினீர்களா? அங்கே என்ன நடந்தது? உங்களுக்கு அங்கேயும் தடை விதிக்கப்படுகின்ற இன்றைக்கு வந்து உண்மையிலே சபாநாயகர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தவர். அவர் நேற்று இன்றைக்கு விடிய காலத்துதான் வந்து இறங்கினவர். அப்ப இன்றைக்கு எனக்கு பாராளுமன்றத்துடைய செயலாளராயம் நேற்று நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த சிறப்புரிமை பிரச்சனையை வந்து நான் கிளப்ப விரும்புகிறேன் என்று பேசின பொழுது வந்து சபாநாயகர் நாளைக்குத்தான் வருவார் என்றுதான் என்னிடம் கூறினார்கள். இன்றைக்கு காலையில வந்து ஒரு 9 மணிக்கு அவசர அவசரம் எடுத்து சபாநாயகர் சபைக்கு வருவார், இன்றைக்கே வருவார் என்று கூறின இடத்துல வந்து எனக்கு இன்றைக்கு பேச முடியவில்லை. என்றால் நாங்கள் அந்த பேச்சை வந்து எழுத்து மூலமாகத்தான் செய்கிறோம், அதாவது எழுத்து மூலமாக வந்து எழுதி தான் அதை வாசிக்கலாம். ஏனென்றால் அதுல இருந்து வேறுபட்ட விதமாக வந்து நாங்கள் இந்த சிறப்புரிமை பிரச்சனை கிடப்புற பொழுது வந்து நாங்கள் பேச முடியாது. சபாநாயகருக்கும் வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் சொல்ல இந்த விடயம் சம்பந்தமாக பேச போகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்கூட்டியே. அதனால சிறப்புரிமை பிரச்சனை வந்து அந்த சபையிலே நடக்காத வெளியில நடந்த ஒரு விஷயத்தை பற்றித்தான் நாங்கள் பேச போறோம். அது எழுத்து மூலமா கூட்டிதான் வாசிக்கிறோம். அந்த வகையில வந்து நான் இன்றைக்கு உண்மையிலே அந்த சிறப்புரிமை விஷயத்தை எழுத்துல போடுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமா தான் இன்றைக்கு நான் பயன்படுத்த இருந்தான். அப்ப இந்த எனக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு எனக்கு காலையில ஒரு 11 மணியிலிருந்து 12 வரைக்கும் ஒரு தூதுவரோட வந்து ஒரு சந்திப்பு இருந்தது. அதை முடிச்சு போட்டுதான் நான் அதை எழுத்து மூலமாக வந்து தயார்படுத்தி இன்றைக்கு நான் சபாநாயகரிடம் வந்து மற்றது செக்ரட்டரி ஜெனரல் அவர்களிடம் வந்து கையொப்பப்பட்டு கையெழுத்து இருக்கின்றேன். நாளைக்கு சபாநாயகர் உடைய அனுமதியோடு வந்து நாளைக்கு அநேகமா நாளைக்கு காலையில நான் அந்த கேள்விகள் சபையில இருக்கக்கூடிய கேள்விகள் நேரம் முடிய நான் இந்த சிறப்புரிமை பிரச்சனையை வந்து கிடப்பேன். இப்பொழுது இதில் காவல்துறையினர் செய்த அட்டுழியம், அநீதி, இவை யாவும் அம்பலமாகும் வாய்ப்பு இருக்கிறது அவங்களுடைய உரை ஊடாக? அதாவது சிங்கள மக்களுக்கு தெளிவாக வந்து அன்று நடந்த சம்பவங்களை வந்து மிக தெளிவாக வந்து பதிவு செய்யற வகையிலையும் அதுக்கு மேலதிகமாக வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வாக்கு மூலத்தை பெறாமலே வந்து போலீஸ் இப்ப இந்த சம்பவத்துல வந்து போலீஸ் ஒரு தரப்பு, விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு தரப்பு. அப்ப அப்படி இருக்க வந்து அந்த போலீஸை விசாரிக்கிறதாக இருந்தாலும் கூட போலீசுடைய இன்னொரு அங்கம் தான் போலீஸை விசாரிக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து ஆக குறைஞ்சது வந்து என்னுடைய வாக்கு மூலத்தை பெறாமல் போலீஸ் உடைய மேல்மட்டம், மரதங்காணி போலீஸ் எதுவா சொன்னாலும் போலீசுடைய மேல்மட்டம் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கிறத தவிர்த்து இருக்கணும். குறைஞ்சது வந்து என்னுடைய வாக்குமூலத்தை பெற்றதுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேணும். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து அவர்கள் ஏற்கனவே உத்தியோகபூர்வமான பேச்சாளர் வந்து பல பொய்களை வந்து ஊடகங்களுக்கு பதிவு செய்திருக்கிற நிலையிலே எந்த சிறப்புரிமை மீறல்ன்றது தனிய மிருதங்கணி போலீஸால செய்த விஷயங்கள் மட்டுமல்ல, இப்ப பொதுவாக வந்து போலீஸ் ஒட்டுமொத்த போலீஸாலேயே வந்து காவல்துறையாலேயே வந்து அவர்கள் என்னுடைய உரிமைகளை வந்து முற்றுமுறதான் மீறி சிறப்புரிமை பிரதானமா வந்து ஒரு நீதியை எனக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஊடாக. இதனிடையே அதிகாரிகள் சொல்லுங்கள், அதிகாரிகள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்ட காட்சியை நாங்கள் காணொலி ஊடாக அதை விட்டுவிடுங்கள் என்ற மாதிரி தாழ்மையாக ஒருவர் வந்து உங்களிடம் பேசுகின்ற காட்சியையும் பார்த்திருந்தோம். எனவே பேரம் பேசினார்களா? அதாவது என்ன, அது அவர்களுடைய நடவடிக்கை எவ்வாறாக இருந்தது? இதுவே அந்த சீனியர் இன்ஸ்பெக்டரிடம் வந்து நான் அந்த விஷயங்களை தெளிவாக விளங்கப்படுத்த வந்து அவருக்கு விளங்கிட்டது வந்து இது முழுக்க முழுக்க வந்து தங்களுடைய போலீசாருடைய நிலைமை தான் பிள்ளையாண்டு
ஆகவே அவருக்கு வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் வந்து நான் ஊடகப்படுத்தின இடத்துல வந்து அவர் மன்னிப்பு கேட்கிறார தவிர வேறு வழி உண்டு. விசேஷமாக வந்து நான் மேலதிகமாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுவேன் என்று சொன்ன இடத்துலதான் அதை தவிர்த்து கொள்றதுக்காக வந்து அவர் அந்த மன்னிப்பை கேட்டு வந்து இதை விட்டு விடுவோம் சார் என்று கேட்டுக்கொண்டார். அதையும் இல்லை என்று சொல்ல வந்து அதுக்கு மேலதிகமா போய் சரி அப்படி என்றா அந்த வந்த ரெண்டு பேரை வந்து நான் பனிஷ்மெண்ட் சொல்ல அனுப்புவேன் என்று சொன்னேன். அதையும் நான் மறுதளிச்சேன். இது அக்கட வந்து பனிஷ்மெண்ட் சொல்ல அனுப்புற விஷயம் இல்ல, பாரிய குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த குற்றங்களுக்குரிய நியாயத்தை தான் நான் தேடுறேன். ஆகவே என்ன பொறுத்தவரை வந்து ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணையை வந்து நடத்தப்பட்டு இது எனக்கு நீதி வேணும் என்ற அடிப்படையில தான் நான் அந்த இடத்துல வலியுறுத்தேன். அவர்கள் அந்த இடத்துல இருந்து விலகி சென்றதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அவர்கள் மேல்மட்டங்களோட பேசி இதுல இருந்து தப்ப முடியாதுன்றதுக்காக வந்து தங்கட மக்களையாவது சிங்கள மக்களையாவது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இதுல வந்து அந்த உண்மையை மறைச்சு அவர்களை அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பொய்யை சொல்லி அவர்களை பிள்ளையாக வழி நடத்தி இங்க ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு குற்றம் நடைபெறவில்லை என்ற ஒரு ஒரு பொய்யை நம்ப வைக்கிறதுக்குரிய ஒரு நாடகம் தான் இப்ப நடைபெற்று கொண்டு இந்த இடத்தில் உங்களுடைய இந்த பயணத்தினை பற்றி சொல்லுங்கள். அது இதற்கு இது என்ன சிறப்புரிமைகள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட முயல்கின்றார்களா அல்லது பயணத்தடை மற்றும் இதற்கு இதனிடையே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயற்பாட்டாளர்கள் இருவர் கைதாகி இருக்கின்றார்கள். ஒரு புறம் உங்களோடு தாழ்மையாக பேசிக்கொண்டு மறுபுறம் இந்த கைதுகளை தொடர்கின்றார்கள். உங்கள் மீது தடைகளை கட்டவிழ்கின்றார்கள். தாக்குதல் செய்ததற்கு இன்னமும் பரிகார நீதி வழங்கப்படவில்லை. இவை குறித்து இல்ல மன்னிப்பு கேட்டது வந்து ஆரம்பத்துல வந்து காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டா வந்து நாங்கள் அந்த குற்றங்களை வந்து கைவிடுவோம் என்று அது அதுக்குரிய நீதியை கேட்கிற கைவிடுவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் அவர்கள் அப்படி நடந்து கொண்டது. ஆனால் இல்ல நாங்கள் அதை கைவிட போறது இல்லை என்று தெரியவே வந்து இப்ப அதுக்கு தலைகீழாக மாறி அவர்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பிரயாணகரமாக வந்து போலியாக வந்து தங்கட மக்களுக்கும் உலகத்துக்கும் காட்டுறதுக்குரிய ஒரு முயற்சியாகத்தான் உண்மையிலே இந்த சில்லரை கோரிக்கைகள் தடை விதிக்கிற கோரிக்கைகள் போன்ற விஷயங்களை வந்து முன்வைக்கிறேன். உண்மையிலே என்னை அந்த தடை விதிக்கிற கோரிக்கை முன்வைக்கிறதுக்கு முதல் வந்து ஆகுறைஞ்ச வந்து என்னுடைய நான் என்னுடைய கடந்த கால செயல்பாடுகளை பார்க்க ஓடும். என்னுடைய தந்தையார் கொலை செய்யப்பட்ட இடத்துல வந்து நான் வந்து சுகமா வந்து சைடம் கேட்டுக்கிறேன். குடும்பமா வந்து நாங்க வீட்டில போயிருக்கலாம். ஆனா நாங்கள் அப்படி தப்பி ஓடுறதுக்கு வந்து நாங்க விரும்பவில்லை. போர் நடைபெற்ற காலங்களில் வந்து படம் மோசமாக வந்து பாதிக்கப்படுற நேரத்தில் வந்து நாங்கள் விட்டு ஓடி செல்லவில்லை. ஆகவே அப்படி ஒரு சரித்திரம் இருக்கிற இடத்துல வந்து இந்த இந்த முழுக்க முழுக்க போலீஸ் புலியாக இருக்கிற இடத்துல வந்து போலீஸை வலி சுகமாக வந்து ஒரு விசாரணை ஊடாக வந்து குற்றவாளிகளாக்கலாம் என்றோ தெரிஞ்ச இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து விட்டு போக வேண்டிய எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாது. மாறாவது நான் இங்க இருந்து இவர்களை முழுமையாக அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை தான் எனக்கு இருக்கு. ஆகவே என்ன ஆகவே அந்த தடையை போட்டாலோ கேட்டாலோ இல்லையோ வந்து நான் கடைசி வரைக்கும் வந்து விட்டு போக போறது இல்லை. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஆகவே அதை சொல்றது அந்த அந்த கோரிக்கையை முன்வைத்து அந்த தடையை எடுக்கிறதெல்லாம் தங்கட மக்களுக்கு உலகத்துக்கும் ஏதோ நான் தப்பி ஓட போறேன் தப்பி ஓட போறேன் என்று காட்டி ஏதோ இந்த பக்கம் பிள்ளை இருக்கிறபடியா வந்து நான் தப்பி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு போலியான ஒரு தோற்றத்தை வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் நடக்குது. மும்மொழி புலமை இப்பொழுது உங்களுடைய அப்பா மும்மொழி புலமை மட்டுமல்ல அதாவது அங்கே சிங்கள மக்கள் பலரும் அவர்களுடைய அவலங்களை போக்குவதற்கு அவரை நாடி இருக்கின்றார்கள். பல்வேறு வழியிலும் எல்லா மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீதி வேண்டும் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் உங்கள் தந்தையார். அவருக்கு நடந்த அவலத்தின் ஒரு அவலத்தின் காயங்கள் இன்னமும் மாறாத நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுது அத்தகைய ஒரு முயற்சி உங்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் உணர்வுள்ள தமிழ் மக்கள் பதறி இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய உயிருக்கான பாதுகாப்பு எவ்வாறு அல்லது அதை பற்றிய நிச்சயமா நீங்கள் அதை பற்றி அச்சப்பட போவதில்லை என்பது உங்களுடைய உரைகள் ஊடாக எங்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கான பாதுகாப்புக்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்யலாம்? எங்களுடைய குரல்கள் தான் உங்களுக்கு அரணாக அமையும் என்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய கருத்து அது பற்றி என்னவாக இருக்கிறது? உங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் நடுகளும் சொல்ற விஷயம் இது. நாங்கள் மட்டுமல்ல இப்ப நாங்கள் போராடுற மக்கள்ல கூட
இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த எல்லா பக்கத்திலுமே போராடி கொண்டிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்டோட சங்கங்கள் போராடினோம், அப்படி எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த போராட்டங்கள் தனிமைப்பட்டு போய் இருக்கிற இடத்துலதான் இந்த தரப்புகள் வந்து குறிவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட. நாங்கள் எல்லோருமே வந்து ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டால் அது எங்களுடைய தனிப்பட்ட பாதிப்பாக கருதி நாங்கள் ஒருங்கிணைத்து நாங்கள் அந்த தரப்புக்கு பின்னால ஒவ்வொரு முறையும் வந்து அணி திரட்ட திரள இவர்கள் வந்து கை வைக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் சொல்ற வந்து நாங்கள் ஒரு 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 துணையாக இருக்க வேண்டும். பாதிப்பு நடக்கிற எல்லா இடத்திலையும் வந்து அதங்களோட சொந்த பாதிப்பாக வந்து பார்த்து நாங்கள் அணி திரள வேண்டும். இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து உண்மையில அரசியல் அமைப்பண்ட வகையில எங்களுக்கு நேரடியாக சம்பந்தப்படாத விஷயங்களை வந்து நாங்கள் முன்னுக்கு நிக்கிறதே காரணம் அந்த உண்மையிலே பாதிக்கப்பட்ட நேரடியாக பாதிக்கப்பட்ட தரப்புகள் வந்து தாங்கள் தனிமைப்பட்டு போயிருக்கிறோம் என்று நினைக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் அதை செய்யறோம். கையெட்டி போராட்டத்திலையும் வந்து கையெட்டில வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து சரியான பயம் ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு அந்த 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 பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஆக்கள் கூட வந்து விடை போயிருக்கிறார்கள். அதை தாண்டியும் வந்து ராணுவம் அதிகார பாதுகாப்பு வலயம் இப்படி அப்படி என்று கணக்க நெருக்கடியில் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு வந்து சரியான பயம். அந்த பயத்தால வந்து அதை பிட் போட்டு எங்களுக்கு கடைசி நேரத்துல தான் எங்களுக்கு வந்து அறிவிச்சவே. அப்ப எங்களுடைய பலவீனமும் வந்து உண்மையிலே எங்களுடைய அமைப்பாளராக வந்து அந்த குறிப்பிட்ட தையட்டு பிரதேசத்துக்கு வந்து அமைப்பாளராக இருந்தவர் வந்து நாங்கள் இப்ப இந்த நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டிக்கிட்டத்தான் எங்களுக்கு தெரியும் வந்து அவர் முழுக்க முழுக்க வந்து ஒரு புலியான ஒரு நபர். அவர் மெட்ட தரப்பால வந்து வேண்டப்பட்டவர் ராணுவ அரசு தரப்பால வந்து வேண்டப்பட்டவர். அது எங்கட பலவீனம். இப்ப துரதிருஷ்டவசமாக அதெல்லாம் வேற ஒரு கடைசி நேரத்துல வந்து அவை இயலாத கட்டத்துல வந்து மெட்ட எல்லாரையும் போய் கேட்டு அது ஒரு தமிழரசு கட்சி கூட்டியாக இருந்தவர்களிடம் அப்ப அந்த தரப்புகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அவையும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு போலியான கருத்துக்களை கூறி தவறான கருத்துக்களை கூறி அவைய போராட வைக்காமல் வந்து ஏதோ ஒரு வகையில பிட் போட்டு வந்து கடைசியில எங்கள்கிட்ட வந்தவை. இப்ப எங்கள்கிட்ட வந்த உடனே வந்து அவர்கள் அதுல துணிஞ்சு முன்னுக்கு வரையினமோ இல்லையோ நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போய் போராட தொடங்கினதுக்கான காரணம் வந்து நாங்கள் அவர்கள் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிறோம் ஒரு எண்ணம் அவருடைய மனதுக்குள்ள வரக்கூடாதுக்காக. அப்ப இன்றைக்கு வந்து அது நாங்கள் கடைசி நேரத்துல வந்து அந்த போராட்டத்தை எடுக்க வந்து இந்த ஐபிசி போன்ற ஒரு சில முழுக்க முழுக்க விலைக்கு போயிருக்கிற ஒரு சில தரப்புகள் வந்து அதை கூட வந்து கொச்சப்படுத்துறதுக்கு பாக்கிறோம். சரிதானே, ஒரு புலே பார தூரமாக நடந்திருக்கிற இடத்துல அந்த புலைய அட்லீஸ்ட் ஆகுறைஞ்ச வந்து அம்பலப்படுத்தி அதுக்கு ஒரு ஒரு அணிதிரளோண்ட செய்து ஒட்டுமொத்தமாக வந்து இனமே அதுக்கு பின்னாலே நிக்க வச்சால் வந்து அந்த கட்டிடத்தை அகற்றத்துக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து பேரம் பேசலாம். ஆனால் என்ன செய்யலாம், எடுக்கிற முயற்சியை வந்து கொச்சப்படுத்தி இது வெறும் அரசியல் லாபம் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி தேர்தல் அரசிக்காக நடக்கிற ஒரு ஒரு நாடகம் என்று சொல்லி அந்த பாவம் அந்த மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு வழிய வந்து இல்லாமல் செய்யணும். வரைக்கும் எம்மவர்களே எங்களுடைய பலவீனமாக எங்களை பலவீனப்படுத்துறதுக்கு வந்து துரோகம் அடித்துக் கொண்டு இருக்கிற வரைக்கும் வந்து என்ன பொறுத்தவரையில வந்து இது ஒரு கடும் சவாலான ஒரு விஷயமா தான் இருக்க போகும். இது உங்களுக்கு ஒரு சாபக்கேடுதான் நீங்கள் சொன்னது போல். ஆனால் சிங்கள இனத்தை பார்க்கின்ற பொழுது அழிக்கின்றவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள், அழிக்கப்படுகின்ற நாம் 1000 கூறுகளாக பிரிந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல எங்களை நாமே அழிக்கின்றவர்கள் மக்கள், அது தவறு, அழிக்கின்றவர்கள் ஒன்றாக இல்லை, அவர்கள் மட்டத்திலே வந்து நம்மை அழிப்பதை தட்டி கேட்க எவரும் இல்லை தானே அவர்களுடைய பக்கத்தில். அவர்கள் மட்டத்திலே வந்து கணிசமான பிளவுகள் இருக்கு. அந்த பிளவுகளை வந்து நாங்கள் வெளிச்சுவமாக வந்து அவை இன்னும் இன்னும் பிளவுபடுத்தி பலவீனப்படுத்துறதை வந்து பாவிக்கலாம். உங்களுக்கு நடந்த உங்கள் மீது நடக்கின்ற இந்த வன்முறைகளுக்கு தாக்குதல்கள் கண்ட தடைகள் இவை அவற்றையும் சிங்கள தரப்பில் யாரேனும் தட்டி கேட்கவில்லை தான் எந்த ஒரு நீதிமானும். அது பரவாயில்லை, அது நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அது இல்ல பிரச்சனை. இதுல வந்து நாங்கள் பாதிக்கப்படுற இடத்துல வந்து பாதிக்கப்படுற இனம் வந்து ஒன்று சேரும். அதைத்தான் நான் சொல்றேன், அவே வந்து எங்களோட சேராவிட்டாலும் வந்து அவே அதுக்காக வந்து அவே ஒன்று நாங்கள் பாக்குறத வந்து அந்த ஒரு விடயத்தில் அதாவது இன அழிப்பு நடக்கின்ற பொழுது சட்டி கேட்க மாட்டோம் என்ற கொள்கையில் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள்.
சரி அப்படியும் இல்ல, அப்படியும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பல காரணங்கள் இருக்கலாம். நான் என்னத்தை சொல்ல வரேன்னா வந்து நாங்கள் அவர்களை வந்து போக்கஸ் பண்றதை விட்டு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த வந்து போக்கஸ் பண்ணணும். அவர்களை ஒரு உதாரணமா காட்டி அவ அவ சொல்லாமல் இருக்கிறதுக்காக அவ உண்டு நாங்கள் சொல்றதும் தவறு. எந்த பார்வையில வந்து அவ அப்படி ஒண்ணு அல்ல, அவை அவை மட்டத்தில் அவை சத்தியான பலவீனமா அணிக்கணும். உண்மையில வந்து இந்த போராட்டம் நடைபெற்று ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால பகுதிக்கு கூட வந்து இன்றைக்கு வந்து எல்லா பக்கத்திலையும் வந்து அவை சர்ச்சையான பலவீனமான நிலையிலே இருக்கிறோம். நாங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் திட்டமிட்ட வகையில வந்து அதேண்ட நிகழ்ச்சிகள்ல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பூர்த்தி செய்யறதுக்குரிய வகையில தான் அவர்கள்ட்ட வந்து கணிசமான தரப்புகள் வந்து வேலை செய்யும். அதை பொதுமக்கள் பொதுமக்களிடம் கண்டு இந்த இந்த துரோகத்தை வந்து இடம் கண்டு சரியான கோணத்துல வந்து யார் யார் யாருன்றத வந்து விளங்கி கொண்டு வந்து முடிவுகள் எடுக்க வழிகிட்டால் நினைக்கிறேன் நாங்கள் கணிசமான அளவுக்கு வந்து இந்த இந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போராடிய வரலாறு கொண்ட இனம் எங்களுக்கு அன்றைய நாள் பொன் சிவகுமாருடைய நினைவுகளை சுமக்கின்றோம். அவர் போராடியது எதிரிகளுக்கு எதிராக என்பதைக்கு முன்னதாக அவர் இரண்டவர்களுக்கு எதிராகத்தான் அவருடைய போராட்டம் முதன்மையாக இருந்தது. எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டு போராடுகின்றவர்களை இழுத்து படுத்துகின்ற இரண்டவர்களை எங்கள் மக்கள் இனம் காண்பார்கள் என்றால் நீண்ட கால அரசியல் தெளிவு அவர்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையில் எங்களுடைய போராட்டம் கேடிய மண்ணில் நடைபெறுகின்றது. அந்த அதற்கு உங்கள் வாழ்த்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறலாம் நினைக்கின்றேன். ஆமா, நான் இந்த போராட்டம் ஒன்றை நடத்த போவதாக வந்து அறிஞ்ச இடத்துல வந்து உண்மையை சொல்லணும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது அந்த நாங்கள் தனிமைப்பட்டு போகக்கூடாது அந்த எண்ணங்கள் மனதில் வச்சிருக்க கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இனமே அழிந்த ஒரு நிலைமை உருவாகத்தான் அவர்களுக்கு அந்த அந்த பலம் உண்மையிலே வந்து சேரும். அந்த வகையில வந்து என்னுடைய நேரடியாக வந்து என்னோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து இப்படி இப்படி புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் நான் கேட்காமலே வந்து தாங்களாகவே ஒரு முயற்சி எடுத்து வந்து இந்த கனடாவில நடைபெறுகின்ற மாதிரி எல்லா வேறு மற்ற மற்ற இடங்கள்லயும் வந்து இதே மாதிரியான ஒரு முயற்சி நடைபெறுகின்றதை வந்து உண்மையிலே அங்க எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கும் வந்து எங்களோட அமைப்புக்கு விசேஷமாக இந்த போராட்டங்கள்ல வந்து கூடுதலாக வந்து இரவும் பகலுமாக வந்து முன்னுக்கு நின்று இருக்கிற இருக்கிறது வந்து எங்களுக்கும் விட வந்து எங்களுடைய சாதாரண உறுப்பினர்கள். அப்ப அவர்களும் அவர்களுக்கும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். பொதுமக்கள் அட்லீஸ்ட் அரசியல் தரப்புண்டா வந்து ஒரு 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 வகையில வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கேன்னால் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட ஒரு ப்ரொமினன்ஸ் ஆன ஒரு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு தரப்பா வந்து கருதப்படலாம். ஆனா பொதுமக்களும் இதுல வந்து கலந்து கொள்ளிடுமா? அப்ப அந்த பொதுமக்களுக்கும் வந்து இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து மிகவும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பலமாக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அணிதிரர்கள் தங்களுக்கு பின்னாலே திரளர்கள் தங்கள் இத பார்த்து கொண்டிருக்க போறது இல்லை என்ற ஒரு செய்தி கொடுக்கறது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில வந்து எங்களுடைய கனடாவால் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு வந்து நாங்கள் தலை குடிந்து அவர்களுக்கு நாங்கள் தாங்கள் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையிலையும் அமைப்பு சார்பாகவும் வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே தாயத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் வந்து கூற விரும்புகிறேன். நாங்கள் தொடர்ந்தும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சிகளுக்கு வந்து கட்டமைப்பு சார்ந்த வகையில வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இதை இறுக்கமாக கடைபிடிக்கிறாமோ வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஒரு பலமான ஒரு சக்தியாக வளருவோம். நன்றி. எனவே அந்த வகையில் இனமான உணர்வுள்ள தமிழர்கள் ஒன்றிணைந்து களமுனை இன்றைய நாளில் இங்கே கேரிய மண்ணில் முன்னெடுக்கின்ற அந்த போராட்டம் கேரிய தமிழ் சமூகம் மாணவ சமூகத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது. அனைத்து தமிழர்களும் வருவார்கள். அந்த வகையில் எங்களுடைய போராடுகின்ற மக்களுக்கு நல்ல செய்தியை எங்கள் உறவுகள் இன்றைய நாளில் தருவார்கள் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். புரிதல் பொழுதில் பேசும் வரை எனவே அடக்குமுறைகள் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் போராடுகின்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடமையை எங்கள் மண்ணிலிருந்து நீங்கள் செய்கிறீர்கள். தாய மண்ணிலிருந்து இங்கே எங்கள் உறவுகள் தங்கள் மண்ணிலிருந்து செய்வார்கள் அந்த தாயகத்துக்கான கடமை என்று நம்பிக்கொண்டு விடை பெறுகின்றோம். மூன்று ஒரு பொழுதில் பேசும் வரை நன்றி, வணக்கம். காற்றலையில் உறவுகள் வணக்கம் கேட நிகழ்ச்சியில் அணிந்திருக்கின்றீர்கள்.
கதவை திறந்து நாங்கள் இந்த ஒரு சந்திப்பை தொடர்ந்து உறவுகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். போராட்டம் பற்றிய முற்றுகை போராட்டம் பற்றிய விவரங்களோடு எங்களோடு கேரிய தமிழர் தேசிய அவையின் ஊடக பேச்சாளர் தேவா சபாபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவா. வணக்கம் சிவவதனி. வணக்கம் சிங்கியார் உறவுகளே. ஆமாம், இப்பொழுது திரு கஜேந்திரகுமார் இணைந்து சொன்ன விடயம், அதாவது இந்த போராடுகின்ற மக்களுக்கு வலுச்சேர்க்கின்ற வகையில் எங்கள் மக்களுடைய போராட்டங்கள் புலம்பெய் இந்த தேசங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர்களுக்கு அரணாக அமைக வேண்டியிருந்தார். எனவே அந்த வகையில் இத்தகைய ஒரு கலா போராட்ட சூழலை உருவாக்கி கொடுத்த கேரிய தமிழர் சமூகம் மாணவ சமூகத்துக்கு எங்கள் நன்றியை கேரளாவால் தமிழ் உறவுகள் சொல்லிக் கொள்கின்றோம். ஊடகங்களும் கூட, ஏனென்றால் ஊடகங்கள் என்ற பெயரில் சிலர் செய்கின்ற தவறுகள் இனத்துக்கு இத்தகைய ஒரு இரண்டகம் என்பதையும் சொல்லியிருந்தார். எனவே அவை கடந்து கேரிய தமிழ் வானொலி தன் செயற்பாட்டை தாயக மக்களுக்கும் கேரளாவால் தமிழ் மக்களுக்கும் உண்மையாக முன்னெடுக்கின்றது, மனிதங்களை நேசிக்கின்றோம் என்று உண்மையாக சொல்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வருகின்றோம் இந்த போராட்டம் பற்றிய பார்வையை. ஆமாம், நிச்சயமாக இன்று ஒரு வேலை நாளாக இருந்தால் கூட இந்த போராட்டத்தினுடைய, இந்த முற்றுகை போராட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் ஓய்வெடுத்து நான் இப்பொழுது அதற்கான தயார் பணியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே உறவுகளை நான் முழுமையாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த செவியை கூட கேட்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் முழுமையாக அவர்கள் கேட்டுக் கொள்வது என்னவென்றால், புலம்பெயர் உறவுகளிடம் நாங்கள் அடிக்கடி கூறுவது போல் என்னென்றால், இங்கு நடைபெறுகின்ற போராட்டங்கள் கவன ஈர்ப்புகள், அது மாத்திரமன்றி தமிழின் அழிப்பு நினைவு நாள் மே 18 மற்றும் மாவீர நாள் போன்ற நிகழ்வுகளில் பிறந்தர்களாக மக்கள் கூட வேண்டியதனுடைய முக்கியமான நோக்கங்களிலே ஒன்று, தாயகத்தில் இருக்கின்ற உறவுகள் தங்களுக்கு ஒன்று இடம் வருகின்ற பொழுது புலம்பெயர் தமிழர்கள் எங்களோடு நிற்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு செய்தி கொடுப்பதாகவும், சிங்களத்துக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் என்கின்ற வகையில் தான் நாம் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றோம். இந்த வகையில் ஒன்றை ஒன்றைத்தான் புலம்பெயர் தேசத்து எம் தமிழ் உறவுகள் சிங்கியார் வானொலியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்னவென்றால், மிகவும் நன்கு சர்வதேசத்துக்கு அறிமுகமானவர், மிகச்சிறந்த ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், சர்வதேச ராஜந்திரியர்கள் மத்தியிலே பரிச்சயமானவர்கள், அது மாத்திரமன்றி அவருடைய தந்தையார் இன அழிப்பு சிங்கள பீடனவாத அரசினால் படுகொலை செய்யப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டவர், இன்றைய நிலையிலே அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சிங்களத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கே இப்படி ஒரு நிலை, அவர் தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே சிங்களம் தன்னுடைய ஆட்சியை மாற்றும் ஆளை மாற்றும், ஆனால் சிங்களம் தமிழர்கள் மேல் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிடப்பட்ட இன அழிப்பு, திட்டமிடப்பட்ட நில அபகரிப்பு, திட்டமிடப்பட்ட அந்த அரசியல் புகுத்தல் மற்றும் அது மாத்திரமன்றி தன்னுடைய பௌத்த மய வாக்களிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மிக தெளிவாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருந்தார், நாங்கள் இங்கு டிடிஆர் வானொலியூடாக ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் எம் தமிழ் உறவுகளிடம் வைக்கின்றோம். நீங்கள் கட்சிகள் சார்ந்து ஒரு தனிநபர் சார்ந்து உங்களுக்கான மாற்று கருத்து இருக்கலாம், அது விடுதலை போராட்டத்திலே மாற்று கருத்து இருக்கும், ஆனால் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பவர் தமிழ் தேசியத்தோடு வலுவாமல் நடப்பவர் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே தமிழ் தேசியத்தோடு நடக்கின்ற ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர், அது மாத்திரமன்றி அங்கு இடம்பெறுகின்ற திறந்த வழி சுவைச்சாலைக்குள் அகப்பட்டிருக்கின்றதும் தமிழ் உறவுகளுக்காக முன்னொன்று குரல் கொடுப்பவர்கள், அப்படியான ஒரு நபருக்கு இப்படியான ஒரு சிங்களம் திட்டமிட்டு மேற்கொள்ளுகின்ற ஒரு தீர்ப்பாட்டை நன்மையாக கண்டிக்க வேண்டும். நன்மையாக கண்டிப்பதனுடைய நோக்கம் இதுதான். என்னவென்றால், மத்திய நேரங்களில் நாம் சிங்கள துணை தூதரத்துக்கு முன்பாக நாங்கள் எந்த ஒரு போராட்டத்தையும்
கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால், சிங்களம் தமிழர்களுடைய இன அழிப்பினுடைய வழிகளை அவர்கள் புரிந்திருந்தார்கள் என்றால் எங்களுக்கு இவ்வளவு இன்னல்கள் இடம் பெற்றிருக்காது. அதை நாங்கள் மாற்று சமூகத்தவர்களுக்கு கொண்டு செல்கின்ற வகையில் நடத்துவோம். ஆனால் இது சிங்களத்தினுடைய சிங்களத்தை அம்பலப்படுத்துவதற்காக சிங்களத்தின் சுதந்திர நாளுக்கும் இது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு இன அழிப்பும் திட்ட இன அழிப்பை வெளிக்கொண்டு போபவர்களை இல்லாமல் செய்கின்ற ஒரு முயற்சியாக பார்க்கின்றோம். ஆகவே இது சிங்களத்தினுடைய துணை தூதரத்துக்கு முன்பாக முத்திரை போராட்டத்தின் ஊடாக நாங்கள் சிங்களத்துக்கும் அது மாத்திரமின்றி மாற்று சமூகத்தவர்களுக்கும் நாங்கள் வெளிக்கொண்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே மிக தெளிவாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே புலம்பெயர் தேசத்து உறவுகள் தாயக உறவுகளுக்காக செயற்படுவது என்பது அவர்களுக்கான கடமை. ஆகவே அதற்கு நன்றி தெரிவிக்க தேவையில்லை. என்றாலும் அவர்கள் அங்கிருக்கின்ற சூழ்நிலையை மிக தெளிவாக புரிய வைத்திருக்கின்றனர். ஆகவே எம் தமிழ் உறவுகளே, காலத்தின் தேவையை உணர்ந்து இன்று இடம்பெறுகின்ற 2 மணி தொடக்கம் 4 மணி வரையான இந்த முற்றுகை போராட்டத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சிங்களத்தினுடைய அட்டாவணித்தனத்தையும் சிங்களத்தினுடைய திட்டமிடப்பட்ட வகையிலே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை அப்புறப்படுத்துகின்ற நிகழ்வாகும். அது மாத்திரமன்றி சர்வதேச மனித உரிமை செயற்பாடுகளிலே முன்னின்று புலம்பெயர் தேசத்துக்கு வந்து தன்னுடைய பணியாற்றுபவர்களை முகக்கின்ற செயற்பாடு. அது மாத்திரமன்றி அச்சுறுத்துகின்ற வகையிலே இருவர் கைது, இன்னும் பலர் கைது செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகின்றார்கள். ஆகவே இதை வெளிக்கொண்ட வேண்டிய பொறுப்பு அதிகம் கனடாவாழ் உறவுகளுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து கூறுவது போல் ஈழத் தமிழன் புலம்பெயர்ந்து கனடாவிலே வாழ்கின்றான். அந்த கனடா தமிழன் இப்படியான நிகழ்வுகளில் கூட தனியே நாம் அறிக்கைகளும் செயற்பாடுகளும் இல்லாமல் மனித வலுக்கள் சார்ந்த போராட்டங்களையும் நடத்துகின்ற பொழுதுதான் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும். ஆகவே இன்று மாலை இடம்பெறுகின்ற 2 மணி தொடக்கம் 4 மணி வரை இடம்பெறுகின்ற சிங்களத்திற்கு துணை தூதரத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டத்திலே கொள்கையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். ஆனால் கருத்தியல் ரீதியாக சில வேறுபாடுகள் சிலரிடம் இருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய சிந்தனையாளர் என்கின்ற ரீதியிலே எந்த ஒரு வேறுபாடும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது மாற்று கருத்து எவருக்கும் இருக்க முடியாது என்கின்ற வகையிலே அனைத்து உறவுகளும் சிபிஆர் வானொலி அனைத்து உறவுகளும் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. அதாவது காலத்தை பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். அதாவது ஊடகங்களுக்கும் வழி வரும், குறிப்பாக இன்னொரு ஊடகம் செய்கின்ற தவறுகளை காண்கின்ற பொழுது நெருப்பின் சுடுபடி உணர்வோம். அத்தகைய வழிகளுக்குள் வாழ்கின்ற எங்களுக்கு உத்தரமாக இருந்தது உங்களுடைய இந்த கருத்து. நன்றி தேவா. இன்று மாலை பொழுதில் எல்லோருமாக இணைவோம். நன்றி மனு பேசுவோம். காற்றடையில் உறவுகளை இப்போது உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். மிக குறுகிய பொழுது என்பதை உணர்ந்து உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக இணைந்து கொள்ளும் உடனே வணக்கம். வணக்கம். வணக்கம் சிவன். இவை காற்றடையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு வணக்கம். அதாவது மாமனிதர் குமார் பொன்னம்பலத்துக்கு பிறந்த மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோழை அல்ல, அதுதான் உண்மையான கருத்து. புலிக்கு பிறந்து பூனை ஆவதில்லை. நான் நீங்கள் இந்த வானிலைக்கு வந்து கஜேந்திரமா காலத்தை அடுத்த கணம் அடித்திருந்தேன். அவருக்கு கூறின விஷயம் உங்களுடைய அப்பா அந்த மாமனிதன் ஆத்மாவும் மாவீரர்களும் தான் உங்களுக்கு துணை நிற்கின்றார்கள். அது உங்களோட கட்டித்தனம் அல்ல, அவர்கள் உங்களை வழி நடத்துகிறார்கள், உறுதியா இருங்கள் என்று சொல்லி இதைத்தான் நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அந்த காலகட்டத்திலே போராட்ட ஆரம்ப காலகட்டத்திலே சிவபதனை விடுதலை புலிகளோடு இணைந்தால் எங்களோட பிள்ளைய சவப்பட்டிகள் வருவார்கள் என்று பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தார்கள். ஆனால் தேசிய தலைவர்கள் உண்மையான முகம் தெரிந்ததும் இந்த மனிதன் தான் எங்களுக்கு இனத்தை விடுதலைக்கு ஏற்புடைய மனிதன் என்று தெரிந்தபோது அலையன எங்களோட பிள்ளைகள் போராட்டத்தில் இணைந்தார்கள். அதே தேசிய மக்கள் முன்னணி இவருடன் சேர்ந்தார். ராணுவ புள்ளவர்கள் படத்தை பிடிப்பார்கள்,
பயப்பட பயம் என்று சொல்லி இருந்தவர்கள் எல்லாம் அந்த பொஷன் தினத்தில் என்று அது தலைகளாக மாறினது சிங்களத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் அமைந்தது. ஏனென்றால் பயந்தார்கள், இவர்களுக்கு தனங்கள் குறைவாதான் வெறும் என்று சொல்லி நினைத்தார்கள். அங்கே அந்த பொஷன் தினத்தில் இருந்த எழுச்சி சிங்களத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது. அதனால் தான் அந்த மருதங்கணியில் நடந்த சுகுமார மனம்பலத்தோடு நடந்த அந்த பிரச்சனைக்கு காரணம். ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். முள்ளிவாய்க்காலில் இரத்தாறு ஓடின பொழுது சிங்களத்தில் இருக்க புத்திஜீவிகள் எல்லாருமே மௌனம் காத்தார்கள். ஒருத்தர் கூட எழுந்து நின்று ஏன் இந்த அராஜகம் என்று சொல்லி சிங்கள அரசாங்கத்தை கேட்கவில்லை. அதே மாதிரி தான் எங்கெந்த மக்களுக்கு இப்படி துன்ப துயரங்கள் நடந்த போது முள்ளிவாய்க்கல்ல அதே நிலை தான் இப்ப. ஆகவே நாங்கள் தான் எங்கெந்த மக்களை எடுத்துக் கொள்ள சரியான தலைமை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சிலர் இதில் கொச்சப்படுத்த வேண்டும் என்றே சில ஜந்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு இதுகளை பற்றி ஒண்ணும் இல்லை. அவர்கள் சொல்ல வேண்டாம், அஞ்சு பேர் தான், பத்து பேர் தான் வெறுகிறோம், ஒன்று பேர் தான், ரெண்டு பேர் தான் வெறுகிறோம் என்று சொல்லி இதெல்லாம் மிக ஒரு கீழ்த்தரமான அரசியல். ஆக அதை விடுத்து இந்த நிலையில நாங்கள் பின்னேற மாற நடக்கிறவர இந்த ரெண்டு மணியில இருந்து நாலு மணி வரையும் இந்திய இலங்கை துணை தூதரகம் முன்பாக நடக்கிற போராட்டம் ஒரு உண்மையான நசுக்கப்படுற இனத்தை நாங்கள் எல்லோருமே விட மாட்டோம், நாங்கள் அரணாக இருப்போம் என்பதற்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு போராட்டம் என்பதை உணர்ந்து அனைத்து மக்களும் மாலை ரெண்டு மணிக்கு சரியான நேரத்துக்கு அந்த நிகழ்த்துக்கு பெரும்படி பணிமன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த வழியில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவுகள் உறவுகள் நின்ற வரிசையில் காத்திருக்கின்றீர்கள், காத்திருங்கள் பொறுமையாக. வணக்கம். வணக்கம் நிகழ்ச்சி. நான் குட்டியாய் நான் சுருக்கமா சொல்லி படிச்சுட்டு போகிறேன். கஜேந்திர குமார் அப்பா இருக்கிற அந்த அவர் வந்து எத்தனை விடுதலை புலிகளை வெளியில் எடுத்து விட்டுன்றத இப்ப இருக்கிற எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். இருக்கிறீங்க உயிரோட சாயல இருக்கிறீங்க சரிங்களா. பொன்னம்பலம் என்றவர் எத்தனை போராளிகள் எடுத்து எனக்கு மாவீரர் கஜேந்திர குமார அவரோட கைக்கு முடிஞ்சு என்ன மனுஷன் அப்போ என்னடா உதவி வேணும், என்னடா உதவி வேணும். அருமையான ஒரு தெய்வம் என்று சொல்லக்கூடாது, தெய்வம் என்றால் எல்லாரும் மாமனிதன், உண்மையா மாமனிதன். அடுத்த வந்து இப்ப கஜேந்திர குமார் கஜேந்திர குமாருக்கு நீங்க பாஸ்போர்ட்டை முடக்கினா போல கஜேந்திர குமார்ட இது போயிடுமா? சீமானுக்கு பாஸ்போர்ட் முடக்கித்தான் இந்தியிருக்கு முடக்கிடுவீங்களா? அதே மாதிரி எனக்கு கஜேந்திர குமார் சொன்னதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சியா இருந்தது என்ன தெரியுமா? இன்னொரு ஊடகத்தின் பேரை இங்கே அவர் ஒரு சிறப்பு அரசியல் கட்சி அல்ல சிறப்பு பேச்சாளராக வந்த இடத்தில் அவர் சொன்னார். அதை நான் அவரை குறிப்பிட இடம் கொடுக்கவில்லை. அவர் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதானே? ஆமாம் சரி, முழு பேருக்கும் தெரிஞ்சது, உலகம் முழுக்க தெரிஞ்சது. 2009 முதல் வானொலியா இருந்து எப்படி நீங்க தொலைக்காட்சி வந்தேன்னு சொல்லி புட்டு புட்டு வைக்கவா? சரி, நாம் பேர் சொல்லாம புட்டு புட்டு வைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆமாம், தேசிய தலைவருடைய காலங்களில் நாங்கள் தேசிய ஊடகமாக பயணித்த பொழுது ஒரு வழிநடத்தல் நமக்காக இருந்தது. பின்னால் வந்த பல்வேறு வடிவங்களில் இங்கே இன பகைவர்கள் ஊடுருவிய சூழல் உருவாகிய பொழுது சிலர் தடம் புரண்டார்கள். அத்தகைய தடம் புரண்டர்கள் இனத்துக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதும் உண்மை. வணக்கம், இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு வணக்கம். அறிவழகன்னா உள்ளேயா வழியேயா? நீங்கள் நடக்கின்ற கேரளாவில் இருந்து எனவே வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சிவந்தி. வணக்கம் சீட்டா நேர்கள். உண்மையில நாங்கள் எழுச்சி கொள்ள வேண்டிய நேரம். தேவசுவாதி அவர்கள் சொன்னது போல கஜேந்திரகுமார் தேசிய பற்றுள்ளவர் என்றால யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகையால் அவருக்கு நடக்கிற என்ன செயல்களும் நாங்கள் இனமாக போராட வேணும் என்றால நானும் அக்கறையா இருக்கிறேன். எனக்கு நேரம் கிடைச்சா நான் இங்க விடுதலையில வந்தாலும் இல்லாட்டி ஒரு தேவைக்கு வந்தாலும் அங்க வர்ற சிந்தனை இருக்குது. வர முடிந்து வந்தா எனக்கு தெரியும் சிடிஆர்ல கேட்கிற நேர்கள் எல்லாம் மனித என்ன தேசியத்தோட பயணிப்பவர்கள் அள்ளுகொள்ளையான சிடிஆர் நேர்களையும் சந்திக்கலாம் என்ற அந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்குது. அநேகமாக எல்லா உறவுகளையும் சந்திக்கவும் எதிர்பார்த்து கொண்டு அந்த போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றுவோம். குறுகிய விடுமுறையில் வந்திருந்தாலும்
அது மட்டுமல்ல குடும்ப ஒரு நிகழ்வில் வந்திருந்தாலும் நீங்கள் அந்த போராட்டத்தில் வந்து இணைய வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு உங்கள் தேசிய உணர்வை இங்கே காட்டுகிறது. நன்றி அண்ணா, நன்றி. சந்திக்கவும் வாய்ப்பு இருந்தால் நன்றி, வாருங்கள். வணக்கம். இணைந்து கொள்ளும் அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சூரபி. என்னுடைய நிச்சயமாக அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டேன். வேட்பாடுகள் செய்வதற்கு சொல்லியிருந்தார் என்று முழுவதும் தான் வேட்பாட்டில் இருக்கின்றேன் என்று நன்றியை கூறிக்கொண்டு, ஏனென்று சொன்னா வரலாறு அந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து தமிழர்களை அரசாங்கத்தின் துரோகத்தை வெளிப்படுத்தியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது வரலாறு. ஏனென்று சொன்னா முதல் இபிடிபி நடேசனோட சுட்டுக் கொல்லப்பட்ட இபிடி செய்த கொலைகளையும் அரசாங்கத்தின் கொலைகளையும் வெளிப்படுத்தியபடியா முதல் குறி வைக்கப்பட்டார் இபிடிபி நடேசன் அவர்கள். 34 பத்திரிகையாளர் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டார். அதுபோலதான் மாமல்ல குமார் பொன்னம்பலம் அவர்கள் சந்திரிகாவின் படுகொலை வெளிப்படுத்தினபடியா சந்திரிகாவின் குறிவைக்கப்பட்டார். அது போலதான் மட்டக்களப்பு ஜோசே துரசிங்கம் அவர்கள் லங்கா போத்தின் செய்திகளை மறுதளித்து உண்மை செய்திகளை உலகிற்கு கொண்டவருக்கு வெளிப்படுத்திய காரணமாக ஜோசப் ராசிங்கம் அவர்கள் குறிவைக்கப்பட்டது. இப்படியாக கொலைகள் தொடர்ந்து கொண்ட வரிசையில்தான் இன்று இதே எதிராக உண்மை நிலைமை உலகிற்கு வெளிப்படுத்திய காரணமும் மக்களுக்காக போராடும் காரணமாகவும் இன்று இவர்கள் குறிவைக்கப்படுகின்றனர். இது வரலாறாக தான் இன்று இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் நிச்சயமா மக்கள் இன்று இந்த இலங்கை துணைத்துறைக்கு முன்னால் நடக்கின்ற போராட்டத்தில் கலந்து கொள்ள ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். உலகிற்கும் ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும். இன்னும் படுகொலைகள் தொடர்கின்றன, இன்னும் அச்சுறுத்தல் நடக்கின்றது. ஆகவே மக்கள் அச்சுறுத்தல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த நிலை என்று சொன்னால் அந்த மக்களுக்கு என்ன நிலை என்றது இன்று உலகிற்கு வெளிப்படும். நன்றி உங்களுக்கு. நன்றி. கடக்கும் கரும்புலி நாங்கள் நடந்திடு புலியதை இழந்திடு புலிகள் நடக்கும் அச்சத்தை துச்சமென்று அச்சமின்றி களமாடிய வீரர்கள் விதையுண்ட மண்ணில் இன்றும் வீரியம் மிக்க உணர்வாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரணாக இருக்கும் கடமை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு உண்டு. 2 மணி நேரம் கேரிய மண்ணில் நடக்கின்ற முற்றுகை போராட்டத்தில் அனைவரும் வாருங்கள். வணக்கம். ஆமையா, அடிப்படையான அம்சம் இந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் ராணுவ ஆக்கிரமிக்கும் அகற்றப்படணும். மக்கள் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும். அதுக்காக சூழ்நிலை உருவாகும் என்றால் இந்த ராணுவம் முட்டு முழுதாக அகற்றப்பட்டால் மாத்திரம்தான் மக்கள் வேண்டும். மக்கள் அதுக்காக நீங்க சொல்றது போல் அந்த ராணுவம் விலக வேண்டும். எங்கள் தேசம் எங்களுக்கு வேண்டும். அதை அந்த விடுதலைக்காக நாங்கள் ஒட்டுமொத்தமான விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும். நன்றி ஐயா, நன்றி. போராடும் குணம் என்பது தமிழர்களுக்கு இயல்பிலேயே உண்டான ஒன்று. எனவே அந்த வரலாற்றின் மீளெழுச்சியை நாங்கள் கண்டோம் தமிழ விடுதலை புலிகள் வரலாற்றில். எனவே அந்த தாய்மண்ணின் மீட்புக்காக போராடிய களம் கண்ட அத்தனை வீரர்களும் எங்களுக்கு புகட்டி சென்ற வீரம். அது தேய்ந்து போவதற்கல்ல, அழிந்து போவதற்கல்ல. ஒவ்வொரு கள முனைகளிலும் தமிழ் வீரம் மீண்டெழ வேண்டும். வணக்கம். 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 காற்றலையில் வணக்கம் ஐயா. வணக்கம் தங்கஜி. இந்த மனித ஊடகங்களுக்கு நீங்கள் இந்த இதை பத்தி அறிவிச்சீங்களோ? இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் செய்திருப்பார்கள் நினைக்கின்றேன். அதே நேரம் பொது வழிகளில் பலவற்றிலும் இது பகிரப்பட்டிருக்குன்னு பல 1000 மக்கள் பார்த்ததற்கான சான்றும் உண்டு. நிச்சயமாக ஊடகங்களுக்கு அனுப்பியிருப்பார்கள்.
அனுப்பியிருந்தது நல்லது. கட்டாயம் எந்த ஒரு விஷயமும் செய்யும் போது அவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டியது ஒரு இன்னொன்று. ஐயா, ஊடகங்களுக்கு ஒன்றும் ஒரு கடன் உண்டு. தாயகத்துக்கான போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதை முன்னின்று அதை முன்மொழிகின்ற விடயம் ஊடகவியலாளர்களுடைய அந்த தேடலில் வரும். இப்போதைக்கு உரிமைக்காக எழுதமுலா எங்களுக்கு அந்த விளம்பரம் வரவில்லை. ஆனால் நான் அதை எடுத்து வந்தேன். ஏனென்றால் பெல்ஜியம் அங்கே ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றலில் நடைபெறுகின்றது. ஐரோப்பாவால் அனைத்து தமிழர்களும் ஒன்றிய போகின்றார்கள். எனவே அதை நாங்கள் சொல்லாமல் யாரும் கேட்காமல் செய்தோம். ஏனென்றால் அது இனத்துக்கான கடமை என்பதை உணர்ந்து அது மண்ணை மனங்களை நேசிக்கும் கேளிய தமிழ் வானொலி எப்பொழுதுமே செய்யும் அத்தகைய பணிகளை. நீங்க சொல்ற நியாயம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த சிலருக்கு வந்து அதை சொல்ல எங்களுக்கு அதை அறிவி தெரியாது, அறிவிக்கல. இதன்னில இருந்து ஒரு முட்டை சாட்டு சொல்றாக்க நிறைய இருக்கிற நிறைய ஊடகங்கள் இருக்குது. அத அந்த வார்த்தைகளை நாங்கள் அவர் சொல்லாத மாதிரி அதை நாங்கள் அறிவிக்கிறோம். செய்திருப்பார்கள் நம்புகின்றேன். நல்லது. கட்டாயம் இந்த இது வந்து ஒரு இது தேசிய கடமை. நாங்கள் கட்டாய வேலை பங்கு பெற்ற வேணும். உண்மையா உணர்வு உள்ளவர்கள் வீட்டுல இது இருப்பவர்கள் நிச்சயம் இதுல வந்து பங்கு பற்றினால் அது எங்கட தேசத்துக்குரிய ஒரு ஒரு கடமையானதான் நான் நினைக்கிறேன். ஒரு தரம் நடிக்க விட்டா உண்மையா நடிக்காமல் உண்மையா பெற்றோட வந்தா இல்ல எல்லோரும் வந்து பங்கு பற்றினா நல்லதா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. காட்டிலையில் உறவுகளே, ஆமாம், இது காலக்கடன். எங்களுக்கு கடனாற்ற கிடைக்கின்ற களங்கள் வருகின்ற பொழுது தமிழர்கள் நாம் ஒன்றிணைவோம். வணக்கம். வணக்கம். காலத்தின் கட்டாயம் இன்றைய நாளில் இலங்கைத்தின துவத்துக்கு முன்னால் அனைவரும் ஒன்றிணைந்து எமது கண்டன குரலை சிங்கள அரசுக்கு மீண்டும் தொழிலில் அமைந்தால் போல் ஓங்கியொலிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டால் சிங்களத்தின் ஒடுக்குமுறைகள் தமிழின படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. உயிர்களை கொள்வது மட்டும் இனப்படுகொலை இல்ல, அவன் கலை கலாச்சாரம் வாழ்விடம் அத்தனையும் அளிப்பதும் ஒரு இனஅழிப்பின் ஒரு கூறுகள் தான் என்று கேட்டால் இன்று சிங்களம் இவ்வளவு கொலைகளை செய்த சிங்களம் மீண்டும் தன்னுடைய கோரமுகத்தை மீண்டும் காட்டுகின்றது. ஆனால் அங்கால கொலைகளை செய்யறது காக்கல, அவங்களோட படையை தூண்டி விட்டுட்டு அவங்க வெளிநாட்டுல ஒவ்வொரு தமிழர்களும் ஒன்றிணைய குடும்பத்தில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு இனத்துக்கு எப்பொழுதும் கொள்கை வேறுபாடு இருக்கக்கூடாது. இலட்சியத்தில் எப்பொழுதும் கட்டுவதை கொண்ட மக்கள் ஒற்றை இலட்சியத்துக்காக ஒன்றுபட்டு இணைந்து போராடுவார்கள். வரலாற்றை நாங்கள் எழுச்சியோடு படைப்போம். வணக்கம். கேளா நிகழ்ச்சி தொடர் நிறைவுக்கு வருகின்றது. புரிதொரு காற்றலை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்ல நான் உங்கள் அன்பின் சிவதனி பிரபாகரன். பிற்பகல் 2 மணிக்கு உறவுகளை இலங்கை துணை தூதரத்துக்கு முன்பாக சந்திப்போம்.